ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் இட்ஸ் மீ பவின். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஓகே, இன்னைக்கு என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பிக்லேயே பார்த்த மாதிரி ஆமாங்க, ஒரு சூப்பரான பிளாக், சூப்பரான பிளேஸ் தான். நம்ம சென்னைக்கு பக்கத்துல ஒரு வில்லேஜ் செட்டப்ல ஒரு ரெசார்ட் இருக்குங்க. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ அந்த ரெசார்ட் எக்ஸாக்ட்லி எங்கே இருக்கு, அந்த ரெசார்ட்டுக்கு எப்படி போகணும்னு போகிற வழியில் பார்ப்போமா? வாங்க. ஓகே கைஸ், ஸோ நம்ம சென்னையிலேருந்து அப்படியே நேராக வந்துட்டே இருந்தோம்னா பூந்தமல்லி தாண்டி அப்படியே பெங்களூர் ஹைவேல வந்துட்டே இருந்தோம்னா நமக்கு இவிபி ஃபிலிம் சிட்டி இருக்கும். அதை தாண்டி வந்தீங்கன்னா ரைட்டில் சவிதா காலேஜ் இருக்கும். அந்த காலேஜை ஒட்டா மாதிரி ஒரு ரைட்டு திரும்புங்க. உங்களுக்கு மேப்பில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில். அந்த மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கரெக்டாக இங்கே வந்துடலாம். ஓகே மக்களே, ஸோ ஃபைனலி நம்ம இந்த ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம், வில்லேஜ் ரெசார்ட். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தாங்க, ஸ்ரீபெரம்புத்தூர்லேருந்து திருவள்ளூர் போகிற வழியிலே பிட்வீன்லேயே இருக்குது. விஸ்வக்ஷனான ஒரு காலேஜ் இருக்கும், அது பக்கத்துலேயே இருக்குது. இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலிவாக்கம் சத்திரம். உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பக்கமான ஒரு மேப் கொடுக்குறேன். ஸோ இதுதான் அந்த ரெசார்ட்டு. இங்கே பாருங்கள், இதில் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டும் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கேருந்து தான் உங்களுக்கு ஆர்டர்லாம் எடுப்பாங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ரூமு. ஸோ அதுதான் ஆஃபீஸ் ரூமு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவான ஒரு ரைடு, இங்கே ஃப்ரீங்க, இங்கே ஸ்டே பண்ணுறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளார வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஒரே மாந்தோட்டம். மக்களே, உண்மையிலே சூப்பராக இருக்குங்க இந்த லானு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 பேர்லேருந்து 1000 பேர் வரைக்கும் உட்கார ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இங்கே வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இல்லை ஒரு மினி ரிசப்ஷனு, ஸோ எந்த ஃபங்க்ஷன்னாலும் இங்கே அழகாக பண்ணலாம். ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தங்குறவங்களுக்காக இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஓப்பன் தியேட்டர் வேறு செட்டப் இருக்குது. ஸோ அழகாக கேட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு தியேட்டர் செட்டப்பில் ஒரு படம் கூட போடுவாங்க. ஸோ ஸ்டேஜுக்கு ரெண்டு பக்கத்துலேயுமே உங்களுக்கு ரூம் இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு ரூம், அங்கே ஒரு ரூமு, ஒரு சின்ன ரூமு, லைக் ஒரு ஏசியோடு இருக்குது. ஸோ இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸு. இந்த லானுக்கு என்ட்ரன்ஸ் இங்கே தான் வரும். உங்களுக்கு இந்த சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் செட்டப் வந்துடும். இந்த என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிள் இந்த ரெமோ படத்தில் வந்து இப்படி ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி, இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இது வரைக்கும் வரும் கவர் பண்ணி. ஸோ பக்காவாக பண்ணிடுவாங்க, அந்த சைடெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க, அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க அழகாக. இதுதான் அந்த ப்ளேஸ் கைஸ். இப்போ நான் வந்து குதிரை வண்டி ஓட்ட போகிறேன். இப்படியே வா, காலை கால் கால் மேலே போட்டுக்கலாமா? ஓகே ஓகே, கால் மேலே போட்டுக்கிட்டு என்ன சொன்னால் தான் ஓட்டுங்க. ஓ, கால் இங்கே வைக்கணுமா? இந்த ரெண்டு ரிங்கில் இந்த கயிறை நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்களோ அப்படி திரும்ப ஒரு கயிறை கட் பண்ணோம், அதே நீட்டாக கூட போகலாம். இங்கே பாருங்க கைஸ், பக்காவான ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். வா, செம்மையாக ட்ரைனிங் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். மக்களே, செம்ம ஜாலியாக இருக்கு மக்களே. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் கேட்டிருந்தேன். ஸோ பக்காவாக ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில், பூரி, பொங்கல், வடை, இட்லி, இந்த பூரி கிழங்கு, ஒரு ரெண்டு சட்னி, சாம்பார் அண்டு டீ. ஸோ ரெண்டு வாட்டர் பாட்டிலு, செம்ம சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. அல்டிமேட்டாக எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இட்லி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே தாங்க. ஸோ வடை நல்லா இருக்குங்க. ஓகே, ஸோ பொங்கல். ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குங்க பொங்கல். ஓகே, அடுத்தது பூரி எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோம். ஆஹா, மசாலா சூப்பராக இருக்குங்க, அந்த உருளைக்கிழங்கு மசாலா. ஸோ பக்காவாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ லெமன் டீ சொல்லியிருந்தேன், அது வந்திருக்கு. ஆஹா, அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா அந்த லெமன் டீயை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பிரேக்ஃபாஸ்ட்டுமே நல்லா இருந்ததுங்க. நீங்கள் ஸ்டே பண்ணும்போது இங்கே ஆர்டர் பண்ணிங்கன்னா, ஏன்னா வெளியவே காமிச்சில ரெஸ்டாரண்ட்டு, ஸோ அங்கேருந்து தான் வருது. ஓகே கைஸ், ஸோ இந்த ரெசார்ட்டோட ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாங்க. அண்ட் இதுதான் நம்ம ரூம்ஸ் ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ரூமுங்க.
பாருங்கள் ஃபேன் அண்ட் ஏசி. ஸோ ஒரு டிவி இருக்குது, நீட்டாக இருக்குது, அண்டு உட்காரத்துக்கு ஒரு சேரு, டெஸ்க்கு, வாஷ்பேஷன் இங்கே இருக்குது. ஸோ மிரர், எஸ், வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஹீட்டரோடு இருக்குங்க. ஓகே தாங்க, ஒரு 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 டீசெண்டான ரூமு. அண்ட் இந்த ரூமோட சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 தாங்க பர் நைட்டு. ஸோ இந்த 25 உங்களுக்கு என்னெல்லாம் வருது பாருங்கள், நம்ம வெளியே அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அது இதுன்னு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பருங்க உண்மையாகவே. அண்ட் ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 25 கிட்டத்தட்ட ஒரு 8 ரூம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே இதே மாதிரி தான். ஓகே, இங்கே வந்து ஒரு ஃபேமிலி ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 பேர்கிட்ட தங்குற மாதிரி, 4 பேர் டு 5 பேர் தங்குற மாதிரி. ஸோ அந்த ரூமும் காட்டுறேன் பாருங்கள், அந்த ரூமோட ப்ரைஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதாங்க அந்த ஃபேமிலி ரூமு. இங்கே பாருங்கள் பெரிய 2 பெட்டு இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குங்க உண்மையிலே. அண்ட் எஸ், ஸோ உட்காரத்துக்கான ஒரு பிளேஸு. அண்ட் ஆஸ் யூஷுவல் டிவி அண்ட் ஏசி. இந்த ரூமில் ஃபேன் இல்லை பட் ஏசி இருக்குது. ஸோ டிஃபை அண்ட் எஸ் இந்த ரூம் பார்த்துருவோம். நல்லா தாங்க இருக்குது. ஸோ வித் வாட்டர் ஹீட்டரோட குட், பரவாயில்லைங்க. ஒரு 3500 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ரூமு, அதுவும் 4 பேர் தங்குற மாதிரி, வித் உங்களுக்கு வந்து வெளியே ஆக்டிவிட்டீஸோட சூப்பரான பிளேஸு. ஸோ கைஸ், இங்கே இன்டோர் கேம்ஸ் எல்லாம் பாருங்கள், கேரம்ஸ் இருக்குது, செஸ் இருக்குது, அண்ட் இந்த பரமபதம் சொல்லுவாங்களே ஸோ அது இருக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் தூக்கி தூக்கி போடுவாங்களே வளையம், ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது, அதை வச்சு விளையாடலாம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷட்டிலெல்லாம் இருக்குது. ஸோ இதை வெளியே விளையாடுறதுக்காக வச்சுருக்காங்க. செம்ம பெரிய ப்ளே ஏரியாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ரெயின் டான்ஸு. ஸோ செட்டப் பண்ணிக்கிறாங்க, நிறைய கிட்ஸுக்கான நிறைய பிளேசஸ் எல்லாம் இங்கே பண்ண போகிறாங்க. அண்ட் அவுடோர் கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பெரிய ரோப் இருக்குது, அதை வச்சு விளையாடலாம். அண்ட் சின்ன சின்னதாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்டு வாலிபால் இருக்குங்க, அண்டு கிரிக்கெட் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா அழகாக விளையாடலாம். ஆல்சோ நீங்கள் ஷட்டில் கேம்ஸ் ஆடலாம். அண்ட் இங்கே ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய விளையாட்டான உரியடித்தல், ஸோ அந்த விஷயமும் இங்கே இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் விளையாடலாம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சின்ன ஒரு ஊஞ்சல் செட்டப்பு. என்ன ஒரு ஆனந்தமாக இருக்குங்க. அன்றைக்கி பாருங்கள் இங்கே ஒரு டயர் அழகாக கட்டி வச்சு பசங்களாம் எகிரி எகிரி குதிச்சு விளையாடலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இடம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500,000 கார் நிப்பாட்டிக்கலாங்க. ஆல்சோ இந்த கிரவுண்டில் நீங்கள் கிரிக்கெட் கூட விளையாடலாம். டீமாக வந்தீங்கன்னா ஸ்டம்ப்பு பேட்லாம் இங்கே இருக்குது, வாங்கிட்டு போயிட்டு. ஓகே மக்களே, ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் அட்ராக்ஷனாக நம்ம ஸ்விம்மிங் பூலை போய் பார்க்க போகிறோம். எஸ் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து 5 feet கிட்டே இருக்குங்க இதோட ஹைட்டு. அண்ட் இங்கே வரங்களேன் அழகாக ஒரு பிரிட்ஜு மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ தண்ணி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. எஸ் அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் பக்காவாக இருக்குது பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் ரூம், பாத்ரூம் கூட இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அங்கே 2 ஷவர் மாதிரி, ஆஃப்டர் ஷவர் மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. முடிஞ்சிடும் இன்னும் ஒரு 1 week இந்த வேலை. சூப்பராக இருக்குங்க சார். ஆக்சுவலி வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தோன்னே குளிக்கணும் போல் இருக்குது. இப்போ குளிக்க போகிறோங்க நம்ம ஸ்விம்மிங் பூலில். ஓகே மக்களே, சீரியஸாகவே சொல்கிறேன், சூப்பரான பிளேஸுங்க. இயற்கை சூழலோட சூப்பரான ஒரு பிளேஸுங்க. நிறைய மரம் இருக்குங்க, அதனால் சூப்பராக அந்த பியூராக அந்த ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். மீட் மிஸ்டர் ரியோ. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ரியோ கூட விளையாடலாம் அழகாக. சரி 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 சரி, தூக்கி போடுங்க. வா கம் ஹியர். ஆல்ரெடி இது நைட்டு ஏதோ பண்ணி மிச்சம் இருக்கு, அதை கொஞ்சம் கொளுத்தி விட்டேன். நீங்கள் பாருங்க எப்படி இருக்கு. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்ட்டி ஹால் இருக்கு, ஏசி மினி ஹால், சூப்பராக இருக்கு பாருங்களேன். வாவ், ஃபுல் ஏர் கண்டிஷனோட இருக்குது.
உண்மையாக ஒரு சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு ஏசி மினியால் ஒரு 250 to 300 பீப்புள் வரைக்கும் இங்கே ஆக்குப்பை பண்ணலாம். இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணலாம், ஒரு ரிசப்ஷனு இல்லைனா ஒரு பர்த்டே பார்ட்டி, ஸோ எந்த மாதிரி பார்ட்டினாலும் இங்கே பண்ணலாம். ஸோ சூப்பரான பிளேஸுங்க ஆக்சுவலி இது. நீங்கள் கல்யாணம் எதனா நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் பெரிய லான் காமிச்சு இல்லையா, ஸோ அந்த லானில் வந்து ஒரு பெரிய ரிசப்ஷன் பண்ணிட்டு கல்யாணம் எப்பவுமே கம்மியான ஆளுங்களை வச்சு தானே பண்ணுவாங்க, ஒரு 200-300 பேர். ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் சூப்பராக சூட்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஃபோட்டோ. இவர் தான் நம்ம ரெசார்ட்டோட ஓனர். இவர் பேர் வந்து விஜயகுமார். இவர் வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தோட விஜய் மக்கள் இயக்கத்தோட மாவட்ட பொறுப்பாளராக இருக்காருங்க. சூப்பரான விஷயம் இல்லையா. ஆல்சோ இந்த ரெசார்ட்டை வந்து யார் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சாரோட அப்பா சந்திரசேகர் சார் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. ஆல்சோ இவர் வந்து நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காருங்க. நான் கேள்விப்பட்டேங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக கொரோனா டைம்லேருந்து டெய்லி நம்ம ரெசார்ட்லேருந்து வந்து டெய்லி 100 பேருக்கு வந்து உணவு கொடுத்துட்ருக்காரு. சூப்பரான விஷயம் இல்லைங்க. யார் இருக்காலும் பார்த்தீங்கன்னா இந்த துப்புரவு தொழில் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு வந்து டெய்லி இன்றைக்கி வரைக்குமே அவர் கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த வர்மா குரூப்ஸ் பண்ணிகிட்ருக்கு. உண்மையிலேயே வந்து சூப்பரான விஷயங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த ரெசார்ட்டில் வந்து சில இஎம்ஐ ஸ்கீம்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குதா, அது என்ன ஆப்ஷன் அவங்ககிட்டே கேட்டுருவோமா ஸ்டாஃப் கிட்ட. ஸோ மேடம், நீங்கள் இஎம்ஐ ஸ்கீம்லாம் இருக்குன்னு சொன்னீங்களா, என்னன்னு சொல்கிறீங்களா? மந்த்லி வந்து 1000 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, 12 மந்த்துக்கு 12,000 நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. நாங்கள் போனஸாக 3,000 ஆட் பண்ணி 15,000 வந்து நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். எப்படி இப்போ நாங்கள் வந்து 1000-1000 ரூபாவா மாதம் மாதம் கட்டினா 12,000 ரூபா வரும், நீங்கள் வந்து 3,000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 15,000 ரூபா வர்த்து மதிப்புள்ள நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எத்தனை பேரை கூட்டு வந்து செலிப்ரேட் பண்ணலாம்? 30 மெம்பர்ஸ். 30 பேர் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். நல்ல ஆப்ஷன் தாங்க. ஸோ மேம், அந்த 30 பேருக்கு என்னெல்லாம் வந்து லைக் ஆஃபர் மாதிரி என்னெல்லாம் அந்த 15,000 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? 30 பேருக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் வெஜ் டின்னரா? வெஜ் டின்னர் இருக்கு. ஓ, 30 பேருக்கு வெஜ் டின்னர், அன்லிமிட்டட் புஃபே மாதிரியா? அப்புறம் கேக்கு, பலூன் டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி தரோம். ஓகே, அந்த ஃபுல் செட்டப்புமே அந்த ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் செட்டப்புமே. பரவாயில்லைங்க, 30 பேர் வரைக்கும் வரலாம், ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இது. சப்போஸ் இப்போ நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னா? அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். ஓ, அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜா? சூப்பருங்க. ஆனால் உண்மையிலே சூப்பரான விஷயம் கைஸ் இது. மாதம் மாதம் ஒரு 1000 ரூபாய் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். பண்ணிட்டோம்னாலே அடுத்த பர்த்டேக்கு வந்து முன்னாடியே நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கெல்லாம் வந்து இது ஒரு சூப்பரான ஒரு இஎம்ஐ ஆஃபரு, கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுக்குறேன் பாருங்கள் அந்த நம்பரு. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அதை பற்றி சொல்லுவாங்க. ஓகே மேம், இந்த டே அவுட் பேக்கேஜ்னு சொல்கிறாங்களே அது எப்படி? இப்போ டே அவுட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் 10 to 5 வரும். 10 to 5னா 10:00 நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுப்போம். ஓகே, அப்புறம் 1 to 2 லன்ச் கொடுப்போம். லன்ச் அதான் டிபெண்ட் ஆஃப் த ஃபுட், அதாவது நீங்கள் வெஜ் ஆர்டர் பண்ணாலும் சரி நான் வெஜ் ஆர்டர் பண்ணாலும் சரி அது மாதிரி பண்ணி கொடுப்போம். 4 to 5 ஸ்நாக்ஸ் கொடுப்போம். 5:00 அவுட் ஆகும். அவுட் எவ்வளோ அதுக்கு சார்ஜஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 to 900 வரும். அதாவது நீங்கள் வெஜ் ஆர்டர் பண்ணுறதும் நான்வெஜ் ஆர்டர் பண்ணுறதும் அதுக்குள்ள வரும். 700 to 900 பர் பர்சன். எத்தனை பேருனால இதே தான்? ஆமாம், இதே தான். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு தந்தூரி வந்து ஒரு பார்பிக்கில் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே லைவாகவே உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா லஞ்சு வேறு லெவலில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சப்பாத்தி, நீங்கள் பாருங்கள் வஞ்சரம் ஃபிஷ்ஷு, ஸோ சலடு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், அதுவும் ஒரு மீன் குழம்பு தான். இங்கே பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த சிக்கனு, லாலிபாப்பு, இங்கே பாருங்கள் ப்ரானு, வேறு லெவலில் ரெடி பண்ணுறாங்க. உண்மையிலே இங்கே வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், இந்த மாதிரிலாம் அழகாக அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்லாம். ஸோ வந்து சப்பாத்தி கூட ஃபிஷ் குழம்பு போட்டிருக்கு, சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி ஃபிஷ் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. அந்த வாசம் மசாலாலாம் பக்காவாக இருக்குது. அதை வந்து நம்ம சப்பாத்தியோட ரைஸில் போட்டு சாப்பிட்டா தான் இன்னும் சூப்பராக இருக்கும், அல்டிமேட். அண்ட் ப்ரான் பாருங்களேன் செம்மையாக இருக்குது. ஆஹா, அருமையாக இருக்குது. அந்த ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க ப்ரானு, சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் வஞ்சரம் ஃபிஷ்ஷு, மசாலா நல்லா சட்டிலாக இருக்குங்க. உண்மையாக நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இங்கேயே ஆர்டர் கொடுத்துருங்க, பக்காவாக சமைக்கிறாங்க, சூப்பராகவும் இருக்குது சாப்பிட. கைஸ் பக்காவான ஒரு பீஸு. ஸோ
ஸோ சாம்பார் ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே தாங்க. ஓகே மக்களே, இந்த பிளேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என் கூடவே சேர்ந்து எல்லாமே சுற்றி பார்த்தீங்களா, உண்மையிலே நல்லா இருக்குங்க. இந்த பிளேஸாக அண்ட் அந்த குதிரை ஓட்டினது அந்த உரி அடித்தது அண்ட் ஸ்விம்மிங் பூல், ஸோ நிறைய கேம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்களா, உண்மையாகவே நல்லா இருந்தது. அண்ட் ஃபுட் ஆல்சோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல பிளேஸுங்க, சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா. ஸோ சென்னையிலேருந்து ஒரு 1 hour வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசார்ட் இது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம், ஒரு கெட் டுகெதர் பண்ணலாம், அப்படி இல்லையா ஒரு ஃபேமிலியோட வந்து அழகாக ஒரு பட்ஜெட் ஸ்டே மாதிரி அழகாக ஸ்டே பண்ணிட்டு போகலாம், அது கூட இல்லையா ஒரு டே டூர்லாம் சொன்னாங்க.